எங்க அப்பா கேக்குறாங்கல்ல நம்மாழ்வார், எப்பா காய்கறியை வாங்கி விற்கிறவன் முதலாளி பணக்காரனா இருக்கு, நெல்லை விளைய வச்சு நெல்லை வாங்கிட்டு போறவன் தவிடை நீக்கி மாட்டு தீவனமாக கொடுக்குறான் பணக்காரனா இருக்கான், அரிசியை விற்கிறான் பணக்காரனா இருக்கான், நெல்லை விற்கிறான் பணக்காரனா இருக்கான், ஆனா இதையெல்லாம் விளைய வைக்கிறவன் ஏன் கடனாளியா இருக்கான்? ஏன் இருக்கான்? சிகரெட்டு பிடிக்காம உன்னால வாழ முடியும், ஆனா சிகரெட்டை விற்கிறவன் கோடீஸ்வரன், கோயிலை போடாம உன்னால வாழ முடியும், கோயிலை விற்கிறவன் டுபாக்கோ விற்கிறவன் பணக்காரன், சாராயம் குடிக்காம இருக்க முடியும் உன்னால வாழ முடியும், ஆனா சாராய கடை நடத்துறவன் பணக்காரன் ஆளை வச்சிருக்கவன்லாம். இது எதுவுமே இல்லாமல் உங்களால் வாழ முடியும், ஆனால் நீரும் சோறும் இல்லாமல் வாழ முடியாது. அதை உற்பத்தி செய்கிறவன், அதை விளைய வைக்கிறவன் வறுமையில் இருக்கிறான், தற்கொலை செய்கிறான், வீதி நின்று போராடுகிறான், எப்படி இருக்கு இதுல? அதனாலதான் நம்ம இந்த வாக்கு போடுறவாங்க போடுவாங்க போட மாட்டாங்க ஜெயிக்கிறோம் தோக்குறோம் அதெல்லாம் இல்ல, நம்ம சண்டை செய்யணும், முதல்ல சண்டை செய்யணும், அப்புறம்தான் தம்பி வெள்ளனம்னா முதல்ல ஓடணும், தடல இறங்கி ஓடணும், அதை விட்டுட்டு கேலரியில இருந்து வேடிக்கை பெற்றுக்கூடாது, விளையாட்டுல இருந்துகிட்டு அவர் நல்லா ஓடுறாரு இவர் நல்லா ஓடுறாரு நாம ஓடணும். ஆயிரம் மிருகங்களோடு நிற்கிற தமிழினம் அதான் போவதோ